ராஞ்சீவினர்களுக்கு வணக்கம். மனிதனின் மறுபக்கத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய வாழ்க்கையில் இசைக்கு பெரும்பகுதி இருக்கிறது. பல மனிதர்களுடைய வாழ்க்கையில் இசை பெரும்பகுதியை அழகாக உள்வாங்கி கொண்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக பொருத்தமாக இருக்கும்ல. ஏன்னா இசை அப்படின்றது தான் இன்றைய உலகில் எல்லாருக்குமே பிடித்த ஒரு விடயம். அந்த இசைக்கு மொழி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவரவர்களுடைய தாய்மொழியில் எத்தனை பாடல்களை அந்த இசை அப்படியே எடுத்துக்கொண்டாலும் எல்லா நாட்டில் உள்ள எல்லா மனிதர்களும் ரசிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கிறது. ஏன்னா அது வந்து அந்த அளவுக்கு இசை மக்களை மனிதர்களை கவர்ந்திருக்கிறது அப்படின்ற விஷயம் இருக்கிறது. அப்போ இந்த இசை மூலமாக சினிமாவில் பல விடயங்களை கொண்டாடி நிறைய பாடகர்களை நாங்கள் பார்த்துட்டு வரோம். திருச்சி லோகநாதன் அவருடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது எத்தனை பாடல்கள், எத்தனை பட்டை தீட்டிய காவிய பாடல்கள் இருக்கின்றன. இந்த பாடல்லாம் கேட்கும் பொழுது தமிழ் இவ்வளவு அழகா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கும் கண்டிப்பா ஏற்படும். அதே நேரத்தில் இன்னொரு விடயம் என்னன்னா, திருச்சி சுப்பிரமணிய ஆசாரி அவருக்கு வந்து அவங்களுடைய குலத்தொழில் அப்படின்னு சொன்னா நகை செய்வது. தன்னுடைய மகனும் அந்த தொழில இருக்கணும் அப்படின்றதான் அப்பாவினுடைய ஆசை. ஆனா மகனுக்கு அப்படிலாம் கிடையாது. சின்ன காலத்திலேயே இசை அப்பாவுக்கு பிடிக்கும், மகனுக்கும் பிடிக்கும். அப்ப இசையில அதிக ஆர்வம். அப்போ நிறைய பாடல்களை கேட்கறது, அந்த பாடலுடைய ஸ்ருதிகளை ரொம்ப அழகாக இயல்பாக கையாள்றது அப்படின்றது வந்து இவருடைய பக்குவமாக இருந்தது. அதனால பாடசாலைக்கு செல்லும் நாட்கள்ல கூட ரொம்ப பிடிவாதம் பிடிப்பார், ரொம்ப முரண்டு பிடிச்சுதான் பாடசாலைக்கு போவானா. படிக்க போனாலே பிரச்சனை தான், அங்கே போய் படிக்க மாட்டாராம். எப்படின்னா, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, ரொம்ப அழகாக அவருக்கு தான் பொருத்தம். அப்போ அங்கே போயுமே அந்த பாடல் அப்படின்ற ஒரு எண்ணம் ஓடிட்டே இருந்தது. அப்போ அப்பா கிட்ட பிடிவாதம் பிடிக்கிறாரு, நான் பாட்டில் தான் இருப்பேன், நான் இசையில் தான் சாதிப்பேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. சரி, மகனுடைய அந்த பிடிவாதத்துக்கு கொஞ்சம் விட்டு கொடுப்போமே அப்படின்னு அப்பாவும் இறங்கி வராரு. நடராஜ பிள்ளைக்கிட்ட போய், அங்கே இருக்கும் நடராஜ பிள்ளைக்கிட்ட போய் அவர் வந்து சேர்க்குறாங்க. திருச்சியிலேயே வந்து அவங்க இசை பயில ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 வருட காலம் அந்த இசை பயணம் அப்படின்னு சொல்லலாம். இசை படிக்கும் பொழுது ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இசையிலும் நுட்பங்கள் இருக்கிறது. வெறுமனே கர்நாடக சங்கீதத்தை படித்தோம், அதில் இருக்கும் ஸ்வரங்களை படித்தோம், சங்கதிகளை படித்தோம், அதன் மூலமா உயிர் கொடுக்க முயற்சி பண்ண முடியாது. இசையில இருக்கும் அந்த நுணுக்கங்களையும் அந்த ரகசியங்களையும் கற்றுக்கொள்ளணும். அது வந்து அவங்களுடைய குரலை இன்னும் அழகாக செழுமைப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயிற்சியெல்லாம் ரொம்ப அருமையா கத்துக்கிட்டாரு திருச்சி லோகநாதன் அவர்கள். அதனால என்னன்னா, சின்ன வயதிலேயே கச்சேரி, சின்ன வயதிலேயே மேடை ஏறும் ஆற்றல், அந்த சின்ன வயதிலேயே வந்து அவருக்கு இருந்த அந்த இசையின் மீது இருந்த அந்த பேரான காதல் அப்படின்னு சொல்லலாம், அந்த பெரிய அளவான அந்த காதல் அடுத்த கட்ட சினிமா நகர்வுக்கும் பெரிய அளவு பக்க பலமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். திருச்சி லோகநாதன் அவர்களுக்கு இருந்த ஆர்வம் வந்து பின்னால வந்து திரையுலகில் வந்து இசை சாம்ராட்களாக இருந்த பெரிய இசை மேதைகளில் நிறைய பாடல்லாம் பாடியிருக்காங்க. அப்போது இவருடைய முகவெட்டு பார்த்திங்கன்னா, ஒரு ஹீரோக்குரிய முகவெட்டு இருக்கும், ரொம்ப அழகாக இருப்பாங்களாம் பார்க்குறதுக்கு. பாடும் பொழுது கம்பீரம், குரலில் இனிமை, அந்த பாடலுக்கான அந்த ஒரு லயம், அந்த பாடலிலே உள்ள வரிகளுக்கான உணர்ச்சி, இப்படி எல்லாமே கையாளக்கூடிய ஒரு அமைப்பு இருந்ததுனால, இவருடைய பெரியப்பா மகன் மாரியப்பா பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நாடகத்துறையில் மிகவும் பிரபலமான ராஜபாட் கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பாராம். அப்போ இவர் வந்து கேட்டிருக்காரு, ஏன் நீங்கள் அந்த நாடகத்துறையில் பயிற்சி எடுக்கக்கூடாது, பயிற்சி எடுத்தீங்கன்னா இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும், இந்த கச்சேரிகளை விட சிறப்பான மேடையெல்லாம் ஏறிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு இவரும் போகிறாரு. தன்னுடைய பெரியப்பா மகன் காட்டிய வழியிலே போனதுனால இவர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிறாரு. இவருக்கும் சில நாடகங்கள் கொடுக்கப்படுகிறது, இவரோட சேர்ந்து நாடகம் பண்ணுறாங்க. நாடகத்துறையிலே இவரே சில பாடல்கள் பாடுறாங்க, அதாவது அந்த காலகட்டத்திலே நாடகத்தில் இருந்த பாடல்களை உள்வாங்கி பாடுறாங்க. அப்போ இந்த பாடல் மூலமாக சில பயிற்சிகள், நிறைய நபர்களுடைய அறிமுகம் எல்லாமே இவருக்கு கிடைக்குது. அப்போ பார்க்கும்பொழுது எல்லாருமே சொல்கிறாங்க, இந்த சின்ன வயதிலே எவ்வளவு ஒரு அருமை அற்புதம் இருக்கிறது, அந்த குரலில் எவ்வளவு ஒரு இனிமை இருக்கிறது அப்படின்னு, ஒரு காந்த சக்தி இருக்கிறது அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே அவரை புகழ்கிறாங்க. இது எல்லாமே அவருக்கு வந்து நாடகத்துறையில் அவருக்கு கிடைத்த ஒரு வரவேற்பு அப்படின்னு கூட சொல்லலாம். எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகனாக நடித்த படமான முதல் படமான ஜூபிட்டரின் ராஜகுமாரி 1947 வெளிவருது. இதனுடைய கதை டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா சாமி அவர்கள் எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் உதவி ஆசிரியராக கருணாநிதி அவர்கள் இருக்கிறாங்க. அப்போ ராஜகுமாரியில் வந்து சுப்பையா நாடு அவர்கள் தான் இசை கொடுக்குறாங்க. அப்போ மாரியப்பா அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவருக்கு பின்னணி பாடி கொடுக்குறாங்க, அதாவது பெரியப்பா மகன் திருச்சி லோகநாதன் அவருடைய. அப்போ மாரியப்பனுடைய குரலில் வந்து ஒரு பாடல் வருது, ரொம்ப அழகாக எம்ஜிஆர் அவர்கள் வாயசேர்த்து நடித்து கொடுக்குறாங்க. இந்த திரைப்படத்தினுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, ராஜகுமாரியில வந்து பாம்பாட்டியின் மகனாகவும் எம்ஜிஆர் அவர்களுக்கு உற்ற துணையாகவும் நடித்தவர் தான் நம்ம எம்என் நம்பியார் அவர்கள். அவருடைய குரலுக்கு கண்டிப்பா ஒருத்தர் பாட்டு படிக்கணும் இல்லையா, அது நம்ம யார் படிக்கிறாங்க அப்படின்னா திருச்சி லோகநாதன் அவர்களுடைய குரல்ல வந்து ரொம்ப அருமையான ஒரு பாடல், காசினின் மேல் நாங்கள் வாழ்வதே சுக வாழ்வு அப்படின்ற ஒரு பாடல். ரொம்ப பழைய பாடலாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் ராஜகுமாரி வெற்றி பெற்றது.
இந்த திரைப்படத்தின் மூலமாக சினிமா அறிமுகம் கிடைத்திருக்கிறது. அதுக்கு அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அபிமன்யு திரைப்படம் ஒரு பெரிய வெற்றியை கொண்டாடுகிறது. இந்த திரைப்படத்தில் ஒரு பாடல், இந்த பாடல் வந்து என்ன அப்படின்னா, சுப்பையா நாயுடு அவர்கள் தான் அபிமன்யு திரைப்படத்துக்கு இசை கொடுத்திருந்தாங்க. ஆனால் இந்த பாடல் வந்து எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசை கொடுத்துருக்காங்க இந்த திரைப்படத்தில். அவருடைய அறிமுகமான பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம், எம் எஸ் விஸ்வநாதன் அவருடைய அறிமுகமான பாடல். ஆனால் பார்த்தீங்கன்னா காட்சியில் வந்து அவருடைய பேர் பொறிக்கப்படவில்லை. அங்கே சுப்பையா நாயுடு அவர்களுடைய பாடல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த பாடலை ரொம்ப அழகாக நம்ம திருச்சி லோகநாதன் அவர்கள் பாடி கொடுக்குறாங்க. அது ஒரு சிறப்பாக இருக்கிறது. கதை திரைக்கதை வசனம் எல்லாம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதி கொடுக்குறாங்க. அபிமன்யு திரைப்படம் பெரிய அளவு வெற்றியை அந்த காலகட்டத்தில் அது கொண்டாடுகிறது. ரொம்ப அருமையான ஒரு பயணம் அபிமன்யு திரைப்படத்திற்கு. பிறகு நிறைய திரைப்படங்கள் வருகின்றன. திரைப்படம் வருது, பாடல் வருது, பாடல் வெற்றியை கொண்டாடுகிறது. ரொம்ப ஒரு அருமையான பாடகர் அப்படின்ற ஒரு பேரும் புகழும் அவருக்கு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப ஜோராக அருமையாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதற்கு பிறகு அவர் கொடுத்த வெற்றி பாடல்கள் அடுத்தடுத்தபடியாக வெற்றியை கொண்டாடுகிறது. அப்போ குரல் இனிமை, உச்சரிப்பு தெளிவான உச்சரிப்பு, அதே நேரத்தில் மயக்கம் தரக்கூடிய ஒரு குரல், அந்த பாடல் வரிகளுக்கு உணர்ச்சிகளை அருமையாக குரல் நடித்து காட்டக்கூடிய ஆற்றல், முன்னணி நடிகர்கள் அனைவருக்குமே பாடக்கூடிய ஒரு ஆற்றல் திருச்சி லோகநாதன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அப்போ என்ன அப்படின்னா, ஒரு கலைத்துறையில் சாதிப்பவர்களுக்கு இதை விட என்ன வேணும், பெரிய ஒரு கொண்டாட்டம் தானே. அப்போ திருச்சி லோகநாதன் அவருடைய வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது 50களில் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வெற்றியை அவர் கொண்டாடுகிறார். கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் வந்து திருச்சி லோகநாதன் அவருடைய பாடல் தான் பட்டி தொட்டி எங்கும் ஒழிக்கிறது. ஏன்னா அவ்வளவு அற்புதமாக இருக்குது, எல்லா பாடலுமே பெரிய அளவு ஹிட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அமைந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். திருச்சி லோகநாதன் அவருடைய பேரை சிரஞ்சீவி பாடகருடைய வரிசையில் பொறித்த ஒரு பாடல் இருக்கிறது. 1950 வெளிவந்த மந்திரகுமாரி திரைப்படம். மந்திரகுமாரி திரைப்படம் அப்படின்னு சொன்னால் உங்கள் மனசெல்லாம் ஒரு பாடல் கண்டிப்பாக வந்திருக்கும். என்ன பாடல் கண்டுபிடிச்சிட்டிங்களா? வாராய் நீ வாராய், போகும் இடம் வெகும் தூரம் இல்லை, நீ வாராய். ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படியே அந்த காதலும் அன்பும் நம்மை அழைத்து சென்றது போல் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திய பாடல் அப்படின்னு சொல்லலாம். தமிழின் 5 பெரும் காவியங்களான குண்டலகேசியினுடைய கதையை தழுவி வந்த திரைப்படம் தான் இந்த மந்திரகுமாரி திரைப்படம். ஒரு மாயாஜால கதாபாத்திரத்துக்குரிய ஒரு நபருடைய மகனாக ஹீரோ இருக்கிறாரு. அப்போது மந்திரகுமாரியை அழைத்துட்டு போகிறாங்க. அவரை வந்து என்ன அப்படின்னா, காதல் வசனங்களை பேசி காதல் என்று அந்த மொழியினுடைய அருமையான பயணமா இருக்கணும் அப்படின்னு அழைச்சிட்டு போறாங்க. அருமையான காதல் ஊர்வலமாக அந்த பாடல். ஆனால் அங்கே சென்று தன்னுடைய காதலியை மலை உச்சியிலிருந்து தள்ளுவது போல் தான் அந்த காட்சி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பாடல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஒரு பிரியமான ஒருவரை எப்படி அழைத்து செல்வது, கைகளை பிடித்து அழைத்து செல்லும் பொழுது அந்த குரலில் ஒரு ஒரு தெளிவும் ஒரு அருமையான காதலை அழகாக சொல்லும் விதமும் இருக்கணும் இல்லையா? இது எல்லாமே புதுமை செய்திருக்காங்க. இதுதான் இந்த பாடலுக்கு உயிர் கொடுத்த விதம். அதனால் அன்றும் இன்றும் என்றும் இந்த வாராய் நீ வாராய் பாடல் அப்படியே இளமையாக இருக்குது அப்படின்னா அது உண்மை. இந்த மந்திரகுமாரியில் வந்த வாராய் நீ வாராய் திரைப்படத்திற்கு ஒரு பெரிய கதை இருக்கிறது. இந்த பாடலுக்கு ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த படத்தை எடுக்கிறாங்க. இந்த பாடல் காட்சியெல்லாம் நடித்து முடித்து எல்லாம் பண்ணி முடித்த பிறகு தயாரிப்பாளரான சுந்தரம் அவர்கள் பார்க்குறாங்க. அப்போ எல்லா அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா பாடலும் விறுவிறுப்பாக இருக்குது. இது வந்து திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சி. அப்போ அதில் வந்து இந்த பாடல் இறுதியான பாடலாக இடம் பிடிச்சிருக்கு. அப்போ என்ன அப்படின்னா, இது என்ன ரொம்ப ஜவ்வு மாதிரி அப்படியே இழுத்துட்டு போகுது, ரொம்ப பாடல் மெதுவாக இருக்குது, இந்த பாடல் இந்த படத்துக்கு தேவையில்லை, இது எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஜி ராமநாதன் அவர்களுக்கு தூக்கி போட்டுட்டோம். ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பாடல் எல்லாம் இசை கொடுத்துருக்காங்க. அவருக்கு பிடித்த ஒரு பாடலாகவும் இருக்கிறது. திருச்சி லோகநாதன் அவர்கள் பாடி கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ எப்படி இந்த பாடலை எடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ சுந்தரம் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்களாம், எனக்கு இந்த பாடல் பிடிக்கல, ரொம்ப அமைதியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ராமநாதன் அவர்கள் ஒரு வாய்ப்பு கேட்குறாங்க. இந்த திரைப்படம் நாளை காட்சிப்படுத்த போகிறது. அப்போ ரசிகர்கள் எல்லாரும் வந்து எப்படி அந்த பாடலை ரசிக்கிறாங்க, அந்த படத்தை எப்படி ரசிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அப்படி சரி வரல அப்படின்னா அடுத்த நாள் காட்சியில் அந்த பாடலை எடுத்துருவோம் அப்படின்னு இருவரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம், அதாவது சுந்தரம் அவர்களும் ஜி ராமநாதன் அவர்களும் சரி அப்படின்னு முடிவு பண்ணி அடுத்த நாள் இந்த திரைப்படம் வந்து அருமையாக எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, சந்தோஷமாக பார்க்குறாங்க. பார்த்து முடிச்சுட்டு வெளியே போவாங்களே ரசிகர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வாராய் நீ வாராய் அப்படின்ற பாடலையே முணுமுணுத்துட்டு வெளியே போனாங்களாம். அப்போ சுந்தர் அவர்களுக்கு ஒரே சந்தோஷமா, ஆஹா இந்த படத்தில் இந்த பாடல் தான் வெற்றி பெறப்போகுது போல அப்படின்னு ஒரு சந்தோஷம் வந்தது. இந்த படத்தில் வந்து இந்த பாடல் மாத்திரமல்ல, எல்லா பாடலும் வெற்றி. இந்த திரைப்படம் பெரிய அளவு வெற்றியை கொண்டாடியது. இந்த படம், இந்த பாடல் வந்து நம்ம திருச்சி லோகநாதன் அவர்களுக்கு பெரிய அளவு முகவரியை வாங்கி கொடுத்த பாடல் திரைப்படம் அப்படின்னு சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும்.
திருச்சி லோகநாதன் அவர்கள் ரொம்ப ஒரு சிறந்த ஒரு நல்ல மனிதரும் கூட. அவர் எப்பொழுதுமே சொல்லும் விடயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பாடல் வடிவமைக்கப்பட்டிருக்கு, எந்த ஒரு பாடல் வந்து ஒளிப்பதிவு செய்யப்படும் பொழுது கூட தன்னுடைய கழுத்துக்கு நேராக ஒரு கத்தி இருக்கிறது போல தான் எண்ணுவாங்களே. ஏன்னா இந்த பாடலில் இருக்கும் சங்கதிகள் ஸ்ருதிகளை எடுத்து அழகாக இந்த பாடலுக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்ற முயற்சி தான் அவர்கிட்ட இருக்கும். அதனால தான் வார்த்தை தெளிவு, உச்சரிப்பு தெளிவு, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்ருதிகளை கையாளும் விதம், வரிகளுக்கு அருமையாக உணர்ச்சிகளை கொடுக்கும் விதம் அப்படின்னு எல்லா பாடலும், காதல் பாடலாக இருக்கட்டும், சோக பாடலாக இருக்கட்டும், வீரமான பாடலாக இருக்கட்டும், தனியான ஒரு தனிமையை விரும்பும் பாடலாக இருக்கட்டும், எப்படியான பாடலாக இருந்தாலும் திருச்சி லோகநாதன் அவர்கள் பிரமாதமாக பாடி கொடுப்பாங்க அப்படின்ற எண்ணம் தான் எல்லா இயக்குநர்களுக்கும் இருந்தது. அதனால எந்த ஒரு இசையமைப்பாளர் என்ன சொன்னாலும் அருமையாக பொறுமையாக இருந்து கேட்கக்கூடிய பக்குவம் திருச்சி லோகநாதன் அவரிடத்துல நிறையவே இருந்தது. 50களில் வந்து லோகநாதன் அவர்கள் ரொம்ப ஒரு பிஸியான பாடகராக இருந்திருக்காங்க. அது மாத்திரமில்லை, முதல் 5 ஆண்டுகளில் வெற்றி பாடகராகவும் இருந்திருக்காங்க. இப்போ சில பாடல்களை சொல்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் எப்படி வருது அப்படின்னு பாருங்க. தெய்வீக திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பேரின்பமே வாழ்விலே, அதே நேரத்தில் வந்து கூவாமல் கூவும் கோகிலம் அப்படின்ற ஒரு பாடல் கூட பார்த்தீங்கன்னா வைரமாலை திரைப்படத்தில், அதே நேரத்தில் வந்து மதியாதோர் தலைவாசல் அப்படின்ற ஒரு பாடல், கல்யாண சமையல் சாதம், இது எல்லாருக்குமே தெரிந்த பாடல், இன்றளவும் திருமண வீடுகளில் வந்து ரொம்ப அருமையாக கேட்கக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம், மாயாபஜார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையின் தத்துவத்தை அழகாக சொல்லிய பாடல் தைப்பிறந்தாள் வழிபறக்கும் திரைப்படத்தில், ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலேதான், அது உண்மைதான். அப்புறம் அவர் அண்ணன் தங்கைக்கு அறிவுரை சொல்லும் பாடல், புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே அப்படின்னு, பானை பிடித்தவள் பாக்கியசாலி திரைப்படம் அப்படின்ற ஒரு படம். அப்புறம் இன்னொரு பாடல் இருக்கிறது, அப்படியே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாடுவாங்க இந்த பாடல், உங்களுக்கு தெரியும், வண்ணக்கிளி திரைப்படத்தில் அடிக்கிற கைதான் அணைக்கும் அப்படின்னு, அது அன்பை அழகாக சொல்லிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். கப்பலோட்டிய தமிழின் திரைப்படத்தில் அப்படியே வீரம் முழங்கிய பாடல், என்று தனியும் இந்த சுதந்திரதாகும் அப்படின்ற ஒரு பாடல். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய வெற்றி பாடல்களை அப்படியே கொடுத்துட்ருக்காங்க, தத்துவ பாடல், சோக பாடல், இனிமை பாடல், குறைவான பாடல் அப்படின்னு, உணர்ச்சி பெருக்கான பாடல் அப்படின்னு, எல்லா பாடல்களையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் நம்ம திருச்சி லோகநாதன் அவர்களிடத்தில் நிறையவே இருந்தது. சில பாடல்களை கேட்கும் பொழுது அப்படியே போதை ஏறுமா, உங்களுக்கே தெரியும், அடிக்கிற கைதான் அணைக்கும் அப்படின்ற அந்த பாடல் வந்து அப்படி கேட்கும் பொழுது அப்படியே ஒரு மனதிற்குள் இனம். திருச்சி லோகநாதன் அவர்கள் வந்து எப்பொழுதுமே தனக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லி எல்லா பாடலையுமே வந்து அப்படியே பாடி முடிக்க மாட்டாங்க. அந்த பாடலுக்கு என்ன முக்கியத்துவம், அந்த திரைப்படத்தில் அந்த பாடலுடைய பங்கு என்ன அப்படின்னு அதை வந்து ரொம்ப அருமையாக ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம் அவரிடத்துல இருந்து. அதனால தான் இந்த பானை பிடித்தவள் பாக்கியசாலி திரைப்படம் வந்து எப்படின்னா, ஒரு அண்ணன் வந்து ஒரு பாசமான ஒரு தங்கிக்கு நிறைய அறிவுரைகளை சொல்வது போல் ஒரு திரைப்படம் ஒரு பாடலும் இருக்கிறது. இந்த அண்ணன் கேரக்டருக்கு வந்து முழுமையாக பின்னணி குரல் கொடுத்தவர் திருச்சி லோகநாதன் அவர்கள். அப்ப அண்ணனுக்குரிய அந்த பாடல், புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே அப்படின்னு அறிவுரை சொல்லும் ஒரு பாடல் கூட இவர் தான் பாடி கொடுத்திருக்காரு. அப்போ அதற்கு பிறகு இயக்குனர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த படத்துல ஒரு பாடல் இருக்குது, அதாவது அந்த தங்கை இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு காதலன் இருக்காங்க, அவங்க இருவரும் சேர்ந்து பாடுற மாதிரி ஒரு பாடல் இருக்கு, இது வந்து நீங்க பாடி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போது திருச்சி லோகநாதன் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அண்ணன் கேரக்டரை நான் பண்ணிகிட்ருக்கேன், அதாவது வாய்ஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன், பின்னணி குரல் பண்ணிகிட்ருக்கேன், பாடல் கூட நான் பாடி கொடுத்துருக்கேன், எப்படி போய் இப்போ ஒரு காதலனா நான் வந்து பாட முடியும், அப்போ என்னுடைய குரல் அப்படியெல்லாம் அதற்கு நடிக்காது, ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இது நல்லா இருக்காது அப்படின்னு வெளிப்படையாகவே பேசிட்டாங்களாம். அப்போது அவர்களுக்கும் இது அவர் சொல்கிறது சரி அப்படின்னு தான் தோணியிருக்கு. அதற்கு பிறகு இந்த பாடல் வந்து சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுக்கு பாடும் சந்தர்ப்பமாக வழங்கப்பட்டது. கண்டசாலா அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய விடயங்களே அருமையாக திரையுலகம் கொடுத்திருக்கிறது. கல்யாண சமையல் சாதம் பாடல் இருக்கு இல்லையா, இந்த பாடல் வந்து அப்படியே உண்மையிலேயே ஒருவர் நிறைவான அதிகமான பசியில வந்து அப்படியே ராட்சசன் போல ஒரு உணவை உட்கொண்டால் எப்படி இருக்கும், அந்த தோரணையில் தான் அந்த பாடல் வந்து இடம் பிடித்திருந்தது. அப்போ இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா கண்டசாலா அவர்கள் தான் இசையமைச்சிருக்காங்க, தெலுங்குல வந்து கண்டசாலா அவர்கள் தான் அந்த பாடலை பாடினாங்க. அப்போ அப்படியே நம்ம திருச்சி லோகநாதன் அவர்கள் தமிழ்ல வந்து அப்படி பிரைட்டா பாடியிருக்க ஒரு சந்தர்ப்பம் எப்படின்னா, கண்டசாலா அவர்கள் தமிழ்ல பாடினாங்களாம், ஆனா அவருடைய உச்சரிப்பு அவ்வளவு தெளிவா இல்லாததுனால திருச்சி லோகநாதன் அவர்கள் பாடினா நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லாருமே விரும்பி இருக்காங்க. அப்போ இந்த பாடலை வந்து அவங்க ஒளிப்பதிவு செய்யும் பொழுது முகேஷ் அவர்கள் வந்திருக்காங்க அந்த ஒளிப்பதிவு கூடத்துக்கு, இந்த பாடல் எப்படி வருது அப்படின்னு பாக்குறதுக்கு. அப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க திருச்சி லோகநாதன் அவர்கள். அப்போ இந்த பாடலை வந்து அப்படியே முழுமையாக ஒரு அசுரன் எப்படி ஒரு உணவை பார்த்தவுடன் அவருடைய மனசுல என்னென்ன வரும், எவ்வளவு சந்தோஷம் வரும், அவருடைய முகம் எப்படி ஒரு அருமையாக அந்த நடிப்பை வெளிப்படுத்தும், இதையெல்லாம் அதனுடைய குரல்ல உள்வாங்கி இந்த கல்யாண சமையல் சாதம் அப்படின்னு ரொம்ப உற்சாகமா பாடியிருந்தாங்க அப்படின்றத வந்து இங்க கண்டிப்பா குறிப்பிடலாம்.
திருச்சி லோகநாதன் அவருடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சந்தர்ப்பம், 1953 ஆண்டு அருணா ஃபிலிம்ஸில் ஒரு படம் எடுக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து 8 பாடல்கள். அப்போ இந்த 8 பாடல்களையும் நம்ம திருச்சி லோகநாதன் அவர்கள் பாடினா நல்லாயிருக்குமே அப்படின்னு அந்த தயாரிப்பு நிறுவனம் விரும்புகிறாங்க. அப்போ திருச்சி லோகநாதன் அவர்கிட்ட போய் கேட்கும்பொழுது அவர் என்ன பண்ண சொன்னார் அப்படின்னா, இந்த பாடல்களுக்கெல்லாம் ஒரு தொகை அறவிடப்படும் இல்லையா பாடுறவங்க, ஒரு பாடலுக்கு வந்து 500 ரூபா கேட்குறாங்க. அப்போது தயாரிப்பாளர் சொல்கிறாங்க, ஒரு பாடலுக்கு 500 ரூபானா எங்களுக்கு அதிகமாக இருக்குது, எல்லா பாடலுக்கும் சேர்த்து மொத்தமாக ஒரு 2000 ரூபா அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாங்க. ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை அப்படி நீங்கள் வந்து இதுக்கு சரி அப்படின்னா நான் பாடுறேன், 8 பாடலையும் நான் உங்களுக்கு சிறப்பாக பாடித்தாரேன், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதற்கு வேறொருவரை கண்டிப்பாக தேர்வு செய்து கொள்ளுங்கள். மதுரையிலேருந்து ஒரு நல்ல பாடக்கூடிய ஒரு பையன் வந்திருக்காரு, அவரை நீங்கள் வந்து அந்த படத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, அவர் சிறப்பாக பாடி கொடுப்பார் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க. அப்போ இவங்களும் யார் அது மதுரையிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு அருணா ஃபிலிம்ஸால் தேடி பார்த்து அவரை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து அவரை வந்து பாட வைக்கிறாங்க. பின்னாளில் இந்த 8 பாடல்களும் பெரிய அளவு வெற்றியையும், இந்த திரைப்படமான தூக்கு தூக்கி திரைப்படம் வெற்றியையும் கொண்டாடுகிறது. அந்த பாடலை பாடி கொடுத்தவங்க யார் அப்படின்னா நம்ம TM சவுந்தரராஜன் அவர்கள். அவருடைய அவர் நிறைய பாடல் அதுக்கு முன்னாடி சினிமாவில் பாடியிருக்காங்க, ஓரிரு பாடல்கள் பாடியிருக்காங்க, ஆனால் பெரிய அளவு முத்திரை பதிக்கவில்லை எல்லா பாடல்களும். ஆனால் இந்த தூக்கு தூக்கி திரைப்படம் வந்து TM சவுந்தரராஜன் அவர்களுக்கு பெரிய அளவு ஒரு முத்திரை கொடுத்தது தமிழ் சினிமாவில் அப்படின்னு சொல்லலாம். சிறப்பாக 50களில் பல பாடல்களை கொடுத்த திருச்சி லோகநாதன் அவர்களுக்கு பின்னாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பட வாய்ப்புகள், பாடல் வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வந்தது. அவருக்கு வந்து அதிகமான விருப்பம் கர்நாடக இசையில் இருந்ததுனால சில பல கச்சேரிகளை அவர்கள் செய்ததுண்டு. கிட்டத்தட்ட இவருடைய குடும்பம் ஒரு பெரிய குடும்பம், 13 குழந்தைகள். மூத்த மகன் வந்து மகாராஜன் அவர்கள், அவரும் நிறைய சினிமா பாடல் பாடியிருக்காங்க. இதிலும் சிறப்பு வந்து அவருடைய இன்னொரு மகனான தீபன் சக்கரவர்த்தி அவர்கள் இன்னும் பல பாடல்களை ரொம்ப அழகாக கொடுத்த ஒரு சிறந்த பாடகர் அப்படின்றத கூட ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். அப்போ தன்னுடைய குழந்தைகளுக்கும் சிறப்பா இசை கொடுக்கணும் அப்படின்றதுனால முறையாக அவர்களுக்கும் இசையை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கும் வளமான ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு சிறந்த அப்பாவாகத்தான் திருச்சி லோகநாதன் அவர்கள் எல்லா குழந்தைகளாலும் கொண்டாடப்படுகிறார். என் கற்பனைகளை 100க்கு 100 குரலில் வடிப்பவர் தான் இந்த லோகு அப்படின்னு இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் அவர்களால் மதிக்கப்பட்ட திருச்சி லோகநாதன் அவர்கள் பார்த்தீங்கன்னா 50களில் வந்து இசைத்தென்றல் என்ற பட்டத்தை வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டார். அதே நேரத்தில் வந்து 1982 பார்த்தீங்கன்னா கலைமாமணி விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது. திருச்சி லோகநாதன் அவர்கள் தான் பாடுவது மாத்திரமல்ல, மற்ற பாடல்களுடைய பாடலையும் ரொம்ப அருமையாக கேட்டு அவர்களை புகழக்கூடியவர். எங்கே ஒரு இசைக்கச்சேரி நடந்தாலும் அங்கே அவங்க போயிடுவாங்களாம் அப்படியே மீமறந்து கேட்கறதுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நடிகர் தங்கவேல் அவர்களுடைய வீட்டில் வந்து நவராத்திரி விழா செய்கிறாங்க. அந்த விழாவில் வந்து மதுரை சோமு அவர்களுடைய கச்சேரி அன்று இடம்பெறுகிறது. அது கேள்விப்பட்டோன்னே அங்கே போகிறாங்க அதை கேட்கணும் அப்படின்னு. மதுரை சோம அவர்களுடைய பாடும் விதத்தை கேட்டு அப்படியே பிரமிச்சு போயிட்டாங்களாம். எவ்வளோ அருமையாக பாடுறாங்க, அவனுடைய ஒவ்வொரு பாடலுடைய அந்த உச்சமும் அப்படியே ஏறிட்டு போகும்பொழுது அப்படியே மெய்சிலிருந்து என்ன பண்ணாங்களாம், உடனடியாக எழுந்து போய் தன்னுடைய கைகளில் இருந்த வெள்ளி வெற்றிலை பெட்டியை உடனடியாக அவருக்கு பரிசாக கொடுத்துட்றாங்களாம். அந்த இடத்துல அவரை பாராட்டியும் எல்லாரும் முன்னாடியும் பாராட்டுறாங்களாம். அதாவது எந்த ஒரு இடத்திலும் வந்து யாருக்கெல்லாம் திறமை இருக்கிறதோ அந்த திறமையெல்லாம் இனம் கண்டு அவர்களை எல்லார் முன்னாடியுமே பாராட்டும் அந்த மனப்பக்குவம் அவர்கிட்ட நிறையவே இருந்தது. இது வந்து இன்னும் ஒரு சிறப்பு, அதாவது சாதித்தவர்கள் திரையுலகமாக இருக்கட்டும் எந்த துறையாக இருந்தாலும் பரவாயில்லை, சாதித்தவர்கள் இன்னொரு கலைஞரை பார்த்து பாராட்டுறது அப்படின்றது வந்து ஒரு சிறப்பான விடயமாக இந்த இடத்துல கண்டிப்பாக பார்க்கப்படுகிறது. இதே நேரத்தில் நிறைய கலைஞர்களுக்கு கஷ்டம் அப்படின்னு வந்து திருச்சி லோகநாதன் அவரிடத்துல சொல்லும் பொழுது உடனடியாக தன்னால் முடிந்த உதவிகளை செய்யக்கூடிய ஒரு சிறந்த கலைஞர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு கலைஞர் வந்து என்ன பண்ணுறாரா, இவர்கிட்ட வந்து தன்னுடைய குடும்ப கஷ்டத்தை சொல்லி பேசியிருக்காங்க, அப்போ ரொம்ப கவலையாக போயிட்டான் மனசில். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது உடனடியாக வீட்டுக்குள்ளே போயிட்டு நவரத்னம் பதித்த தங்க மோதிரத்தை எடுத்துகிட்டு வராங்களாம். எடுத்துகிட்டு வந்து இந்த கற்களை எல்லாம் தட்டி எடுத்துகிட்டு அந்த மோதிரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்றாங்களாம். நவரத்தின கற்களை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால் இந்த தங்க மோதிரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பல கலைஞர்களுக்கு தன்னால் முடிந்த பல உதவிகளை செய்த ஒரு சிறந்த ஒரு பாடகர் அப்படின்னு திருச்சி லோகநாதன் அவர்களே சொல்லலாம். திருச்சி லோகநாதன் அவர்கள் பின்னாட்களில் திரையுலகிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓய்வு எடுத்து கொண்டிருக்கும்போது 1981 ஒரு பல்கலைக்கழக மேடை அரங்கில் வந்து சிறப்பாக பல பாடல்கள் இடம் பிடித்திருக்கு. நிறைய பழைய பாடல்களை ரசிக்கும் ரசிகர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஜெயராமன் அவர்கள், சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள், TM சவுந்தரராஜன் அவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அப்போ திருச்சி லோகநாதன் அவர்களுடைய பாடலும் இடம் பிடிக்குது. அப்போ நிறைய பாடல்கள், அப்போது அந்த டைமில் அவங்களுக்கு வந்து 67 வயது. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் பாடிய நிறைய பாடல், வாராய் நீ வாராய், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆசையை அலை போல, கல்யாண சமையல் சாதம், இந்த பாடல் எல்லாம் அப்படியே எந்த ஒரு
வரிகளாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் அப்படியே கேட்டது போல் ஒரிஜினல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி பாடக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த மேடையிலே அப்படியே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்ட பிறகு பழம்பெரும் ரசிகர்கள்லாம் இருக்காங்களே, அவங்களாம் ஓடி வந்து அப்படியே அவரை மகிழ்ச்சிப்படுத்தி கைகளை குலுக்கி வாழ்த்துக்களை சொல்லி ரொம்ப கொண்டாடினாங்க அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். பழம்பெரும் நடிகை சிடி ராஜகாந்தனின் மகள் ராஜலட்சுமி அம்மாளை வந்து திருமணம் முடிக்கிறாங்க. அவங்களுக்கு 13 குழந்தைகள், ஒரு பெரிய குடும்பம். டிஎல் மகாராஜன், தீபன் சக்கரவர்த்தி, டிஎல் தியாகராஜன், கமலக்கண்ணன் இவங்க எல்லாம் மிருதங்க கலைஞர்கள், மற்றவர்கள் எல்லாம் பாடகர்கள் என்ற இசையில இவர்கள் எல்லாம் அப்பாவை போல பயணம் செய்தவங்க தான். திருச்சி லோகநாதன் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அவரை வந்து ஒரு தொலைக்காட்சியில வந்து அவரை பாட வைக்கணும், அவரை ஒரு நேர்காணலில் ஈடுபடுத்தணும் அப்படின்னு வராங்க. அப்ப திருச்சி லோகநாதன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தான் இளமையாக இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் ஒரு ராஜபாட் நடிகராகவும் இருந்திருக்கிறாங்க. அப்ப ரசிகர்கள் அவருடைய மனதில் வந்து அவருடைய உருவமும் அவர் பாடும் தோரணையும் எல்லாமே பொருத்தமாக இருக்கும் இல்லையா அந்த காலகட்டத்தில். அப்ப இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு மனசுல ஒரு வடிவம் கொடுத்திருப்பாங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் வயசு போனதுனால நான் பெருசா இந்த நேர்காணலிலும் அந்த பாடல்களிலும் நான் ஈடுபட அவ்வளவு பெருசா விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு அளவு ஒரு ஓய்வு தேவை. ஒரு கலைஞனுக்கு ஒரு நீண்டகால பயணம், எத்தனையோ ஆண்டுகால பாடல்கள் கொடுத்து தன்னுடைய குரலுக்கு மனதிற்கும் ஒரு ஓய்வு தேவை அப்படின்னு அவங்க விரும்பியிருக்காங்க. 1989 திருச்சி லோகநாதன் அவர்கள் மறைந்து விட்டார் என்ற ஒரு செய்தி ரசிகர்களை போய் சேர்கிறது. அவர்களுக்கெல்லாம் ஒரு ஆழ்ந்த ஒரு அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே அப்படின்னு ஒரு அருமையான பாடலை கொடுத்த ஒரு சிறந்த பாடகர் அப்படின்னு தான் எல்லாரும் இன்னைக்கும் அவரை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்றைய மனிதனின் மறுபக்கத்தில் திருச்சி லோகநாதன் அவருடைய வாழ்க்கையுடன் பயணித்தோம் என்ற திருப்தியில் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.